ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிலிமாஸ் லைஃப். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆத்தன்டிக் ரெசிபியான கலகலா, அதுக்கப்புறம் சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரே மாவில் எப்படி இது ரெண்டுத்தையுமே ஈஸியாக செய்யறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதில் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/8 கப்பு ரவை எடுத்துக்கோங்க, வறுக்காத ரவை. இது உங்களுக்கு அளவு வேணும்னா, இப்போ 250 கிராம் எடுக்கிறீங்கன்னா அதில் 30 கிராம்ஸ் வந்து ரவை எடுத்துக்கணும். இதுதான் கணக்கு. மைதா வந்து ஒரு போலில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள்ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நெய் சேர்த்து பிசையும் போது உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் கலகலா. ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது நம்ம ரெண்டுமே ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக அந்தளவுக்கு நீங்கள் பசஞ்சிக்கோங்க. நம்ம பூரிலாம் திரட்டும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படி நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கலகலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உட் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் மாடல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க செஞ்சு தருவாங்க. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்ல பால், சின்ன பால்ஸாக உருட்டிட்டு இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பராக கலகலா ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெஸ் இல்லைனா உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் அந்தளவு ஓகே. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு, சீப் வந்து யூஸ் பண்ணாத சீப்பாக இருக்கணும். இப்போது இதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலகலா அழகாக இந்த ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், இன்னொன்றும் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பால்ஸ் பிடிச்சிட்டு இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்துடும். அவ்வளோதான். சீப்பும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைனா ஃபோர்க்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபோர்க்கில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும். ஒரு தடவை எண்ணெய் தடவினாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக அழகாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம எல்லா கலகலாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். எல்லா கலகலாவையும் போட்டு பொறுமையாக சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்தெடுக்கணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் கலர் மாறி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த ரெசிபி பண்ணணும். இப்போ பாருங்கள், எனக்கு கிட்டத்தட்ட 7 to 8 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா நின்று வெந்திருக்கு. அந்த சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது மேலே வந்து நீங்கள் சுகர் பவுடர் போட்டு கூட டஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கலகலா மேலே. நான் இன்றைக்கி வந்து வெள்ளத்தில் வந்து பாகு செஞ்சு அதை வந்து போட்டு பெரட்டி எடுக்க போகிறேன். நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதில் கோட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ மாவில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெல்லம் போட்டிருக்கேன், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் நான். இப்போது இந்த கம்பி பதத்துக்கிட்ட அது வந்துருச்சு நல்லா. இதை வந்து நம்ம வந்து செஞ்சு வச்ச கலகலாவை இதில் போட்டு பெரட்டி எடுத்துக்க வேண்டிதான். இது நீங்கள் ஜஸ்ட் டாஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரு 1 மினிட் கிட்ட டாஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. தனித்தனியாக வச்சுக்கோங்க, அதை ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா ஆற விடுங்க, நம்மளுக்கு கலகலா ரெடி ஆகிடும். சூப்பரான க்ரன்ச்சியான கலகலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கன்னா வெளியில் 15 டேஸ் வரைக்கும் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது அதே மாவில் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது வந்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 கப்பு ரவை போட்டோன்னா அதில் 1/4 கப்பு தேங்காய் போடணும். அந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் 1/2 கப்பு ரவை வந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூட நீங்கள் திராட்சை வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 1 பிஞ்சு வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் நாட்டு சர்க்கரை 1-2 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். அந்த சூட்டில் சேர்த்து நீங்கள் இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சோமாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேல் மாவுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கோங்க. அந்த மாவில் ஒரே 1 ஸ்பூன் வந்து நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு
இந்த சோமாஸ் கரண்டின்னு சொல்லிட்டு கடையில் விற்கும், அது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ப்ரெஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம். இதுதான் இந்த சோமாஸ் கரண்டி, அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகாது. உங்களுக்கு சப்போஸ் பிரிஞ்சு வரும்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா சைடில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், மற்றபடி தண்ணி வச்சுலாம் எதுவும் ஒட்ட தேவையில்லை. இந்த கரண்டி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு சோமாஸ் மாதிரி இந்த ஒரு ப்ரெஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஃபோர்க்கில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அவ்வளோதான். நம்ம சோமாஸ் வந்து இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு ஆயிலில் போட்டு பொரிச்செடுத்த வேண்டியதான். ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் பொரிச்சிடுங்க. அது பொரிக்கும் போது இந்த மாதிரி மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி நம்ம பூரிக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா உப்பலாக அழகாக வரும். ரொம்ப நேரம் வந்து இதை நீங்கள் சிம்மில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும், ஹையில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது வெளியில் வந்து உங்களுக்கு வந்து கறிக்கிடும். சிம்மில் பொறுமையாக வச்சு எடுத்துடலாம், அவ்வளோதான். சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெண்டு ரெசிபியுமே நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். குழந்தைங்க இந்த ரெசிபிஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் சோமாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம ரவா போட்டு பண்ணும்போது கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லீமாஸ் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர்.